இதை தவிர வேறு எதுவும் தெரியாதா எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் இதே தான் இந்த கமெண்ட் நம்ம பெயிண்ட் பாட்டில் ரீயூஸ் ஐடியா போட்டிருந்தோம் அதில் தான் வந்துருச்சு அதில் வந்து ஃப்ளவர் வாஷ் மாதிரி தான் நம்ம மேக் பண்ணியிருந்தோம் என்னன்னே தெரியல இந்த ஃப்ளவர் வாஷ் மேக் பண்ணால் மட்டும் யாருக்குமே பிடிக்க மாட்டேது ஓகே பரவாயில்ல இந்த பெயிண்ட் பாட்டில் வச்சு இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு தோணுச்சு எப்போ பார்த்தாலும் இதே தானுங்கிற மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் இந்த பாட்டில் பெயிண்ட் ரிமூவ் பண்ணோம் அதுக்கு வந்து நைட் பாலிஸ் ரிமூவரை வர கொஞ்சமாக ஊற்றிட்டு ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் டெக்கரேஷன் எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பின்னாப்பிள் பர்பிள் தீம்ல பண்ணலான்னு நினச்சேன் ஸோ அதனால் பேம்பு ஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக ஒரு கோடு திரும்ப இந்த சைடு வந்து கிராஸாக வந்து கோட்ஸ் போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் சென்டர்லேயே கொஞ்சம் வந்து கிறுக்கி வச்சுக்கிட்டேன் ஸோ பைனாப்பிள் எஃபெக்ட்டில் இருக்கணுங்கிறதுக்காக நெக்ஸ்ட் மூடிக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷார்ட்னர் எடுத்து சின்னதாக அப்படியே கட் பண்ணிக்க போகிறேன் அந்த பாட்டிலில் ஃபிட் ஆகிற மாதிரி நெக்ஸ்ட் அந்த ஷார்ட்னரையும் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஃபிட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் ஷார்ட்னர் பாக்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணிக்கும் முக்கியமாக ஷார்ட்னர் வந்து நல்லா வந்து ஸ்டிக் ஆயிருக்கணும் நெக்ஸ்ட் இது ஷார்ட் பண்ணி பார்த்தா சூப்பராகவே ஷார்ப் ஆகுது அந்த டஸ்ட் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம்